காணொலி காட்சியின் வழியாக வாரியா சாமிகள் சொன்ன இனிய கருத்துக்களை கண்டும் கேட்டும் சுவைத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ராமலிங்க அடிகள், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று ஓர் அறிவு உயிருக்கு துன்பம் நேர்ந்தாலும் துடிக்கக்கூடிய பரந்த உள்ளம் படைத்தவர்தான் ராமலிங்க அடிகள். அவரை வள்ளலார் என்றும் இந்த உலகம் பாராட்டியது குறிப்பிட்டது. வள்ளலார் சுவாமிகள் திருவருட்பா என்ற பெயரிலே ஒரு நூலை வெளியிட்டார். 6 தொகுதிகளை கொண்ட ஒரு நூல். இதை யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் எதிர்த்தார். நூலுக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. என்ன சொன்னார் என்றால், அருப்பா என்று இந்த நூலுக்கு பெயர் வைக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரரும் பாடிய தேவாரமும் மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகமும் தான் தெய்வ அருளால் பாடப்பெற்ற நூல். அதைத்தான் அருப்பா என்று கூற வேண்டுமே ஒழிய வள்ளலார் இயற்றிய இந்த நூல் அருப்பா கிடையாது, மறுப்பா என்று தெரிவித்து வழக்கையும் தொடர்ந்தால் வள்ளலார் சுவாமிகள் மீது. வழக்குக்கு உரிய நாள் வருகின்றது. நீதிமன்றத்திலே ஆறுமுக நாவலரும் வழக்கு தொடர்ந்தவர், அவருடைய நண்பரும் உட்கார்ந்திருக்கிறார்கள். வள்ளலார் சுவாமிகள் அந்த வெள்ளாடை அந்த முக்காடு போட்டு உள்ள நுழைகிறாரு. அவரை பார்த்த உடனே திடுதுப்புன்னு எழுந்திருந்து ஆறுமுக நாவலர் வணக்கம் சொன்னாராம். வள்ளலார் சாமிகளும் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டே உள்ளே போயிட்டாரு. வழக்கு இவரை பற்றிய வழக்கு தான். இப்போ பக்கத்தில் இருந்த நண்பர் கேட்டாலா, யார் இவர் என்று? இவர் தான் வள்ளலார் என்று சொன்ன உடனே, இவர்தானே திருவருப்பா என்ற நூலை ஏற்றியவர், அருப்பா இல்லை மறுப்பா என்று நீங்கள் வழக்கு தொடர்ந்தது இவர் மேல்தானே, அப்போ ஏன் நீங்கள் எந்திரிச்சு வணக்கம் சொன்னீங்கன்னு. அப்போ யாழ்ப்பாண ஆறுமுகனாவில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவர் எழுதிய நூல் அருப்பா கிடையாது மறுப்பா என்று வழக்கு தொடர்ந்தேனே ஒழிய, இவரை போல ஒரு நல்ல மனிதரை இந்த உலகத்திலேயே காண முடியாது என்று யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலர் அவர்கள் குறிப்பிட்டாராம். இப்போ வள்ளலார் சாமிகளை பற்றி வாரியார் சாமிகள் நுட்பமான சில விளக்கங்களை கொடுத்தார். மதுரையில் மாப்பிளை விநாயகர் சுடா கம்பெனின்னு இருக்கு, அவங்க ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி, பகல் நிகழ்ச்சி, நல்ல பந்தல் போட்டிருந்தாங்க, வெயில் படாதவாறு நான் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன். அவர் யார் வாரியார் சாமிகள் சொன்னார், வள்ளலாரை பார்த்த சிறு வயது உடைய ஒரு அம்மா, அவங்க வயசாகி அந்த வயதான பிறகு அந்த கிழவி அந்த வயதான மூதாட்டி வாரியார் சாமியிடம் வள்ளலார் சாமிகளை பற்றி சொன்னாங்க. என்ன தெரியுமா? அந்த சாமி சொல்றார், வள்ளலார் சாமிகள் முக்காடு போட்டிருப்பாரு, வீட்டில் குழந்தைங்க வரும்போது ஓடி ஆடி விளையாடுவாரா, அந்த முக்காடு விலகுமா, நெற்றிக்கு மேலே தலைப்பகுதியிலே ஒளி வீசுமா, இதை அந்த அம்மா பார்த்துருக்காங்க. இதை சாமி கிட்ட சொன்னால சாமி என்கிட்ட சொல்றாரு. இது ஒன்று. மற்றொன்று, வள்ளலார் சாமிகள் வெயிலிலே வந்து நின்றால் நிழல் பூமியிலே விழாதான். ஏன்? அவர் உடம்பே ஜோதி வடிவமான உடம்பான். இரண்டு. மூன்றாவது ஒரு கருத்தை சொன்னார், இயற்கையாகவே வள்ளலார் சாமிகளுடைய உடம்பில் இருந்து சாம்பிராணி வாடையும் சூடம் வாடையும் இயற்கையாகவே வருமாம். அப்படிப்பட்ட ஒரு மகானாக விளங்கிய வள்ளலார் சுவாமிகள் ஒரு முறை வீட்டிலே பொழுது சாய்ந்த பிறகு, அந்த காலத்தில் மின்சார விளக்கெல்லாம் இல்லை, எண்ணெய் விளக்கு தான், அந்த எண்ணெய் விளக்கினுடைய ஒளியிலே வள்ளலார் சுவாமிகள் படித்து கொண்டிருக்கிறார். எண்ணெய் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது, பக்கத்திலே எண்ணெய் வைக்கப்பட்ட ஒரு கோலை இருக்கிறது, ஒரு டம்ளர் ஒரு கோலை இருக்கிறது. இப்போ வள்ளலார் சாமிகளுடைய அம்மா என்ன நினைச்சாங்க, பிள்ளை படிச்சுட்டே இருக்கான், இடையில
தாகம் அடிச்சா தண்ணீருக்கு அவன் தனியா எழுந்திருந்து வரணுமே தண்ணீர் குடிப்பதற்குன்னு சொல்லி இன்னொரு குவளையில தண்ணீரை வச்சுட்டாங்க. இப்ப நல்லா கவனிங்க, சாமிகள் படிச்சுக்கிட்டே இருக்காரு வள்ளலார் சுவாமிகள். ஒரு 3 மணியோ 2 மணியோ அப்படியே அயந்து தூங்கி விடுகிறார். காலையில அம்மா எந்திரிக்கிறாங்க, வள்ளலார் சுவாமிகளே தாய். இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் அந்த குவளையிலே அப்படியே இருக்கின்றது, ஆனால் தண்ணீர் வந்து குறைந்து விட்டது. ஏன் தெரியுமா? வள்ளலார் சாமிகள் படித்து கொண்டிருந்த போது அந்த தண்ணீரை எண்ணெய் என்று நினைத்து விளக்கிலே ஊற்றியிருக்கிறார். அந்த விளக்கு எரிந்து கொண்டிருந்ததாம், கடைசி வரை அணையாமலே எரிந்து கொண்டிருந்தது. தண்ணீரிலேயே விளக்கை எரிய செய்த ஒரு பெருமை வள்ளலார் சாமிக்கு உண்டு என்று வாரியார் சாமிகள் அந்த கருத்தை சொன்னார். அந்த கேட்டதை உங்களிடம் நான் கிளந்து கொள்வதிலே, கிளத்தலிலே, சொல்வதிலே பெருமை அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.